ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 21. நேற்றைய பதிவு பாகம் 20 நரசிம்மா சரஸ்வதி அவர்கள் தன்னோட தங்கைக்கு கூறிய அறிவுரைகளை வந்து கேட்டிருப்போம். அதாவது அவங்க போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள், இனிமேலும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அப்புறம் அவங்களோட கடைசி காலகட்டத்தில் அந்த பீமா நதிக்கரைக்கு வந்து தன்னை சந்திக்கணும், நான் வந்து உனக்கு வந்து தரிசனம் கொடுப்பேன், இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார். இதுக்கப்புறமா அந்த கோதாவரி நதிக்கரையின் பிறப்பிடமான நாசிக்கின் முக்கியத்துவம், சிறப்புகள், மகத்துவம் என்ன அப்படிங்கிறத சித்த முனிவர் வந்து தொடர்ந்து நாமத்தார்கள்கிட்ட சொல்கிறது தான் இந்த பதிவில் கேட்க போகிறோம். கோதாவரியின் பிறப்பிடமான நாசிக், அதை பற்றி நாமத்தார்கள்கிட்ட சித்த முனிவர் சொல்கிறாரு. நாமத்தார்கா, இந்த நாசிக்கின் மகிமையை கூறுகிறேன் கேள். முன்னொரு காலத்தில் இங்கே கௌதமர் என்ற மாமுனிவர் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது இங்கு வறட்சி ஏற்பட்டது. அப்பொழுது அங்கே இருந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கெல்லாம் உணவு கஷ்டமாகிவிட்டது. உணவு கிடைக்கிறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. கௌதமர் என்ற மாமுனிவர் வந்து அங்கே வந்து வாழ்ந்து வர்றாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அங்கே வந்து மிகப்பெரிய வறட்சி ஏற்படுது அந்த நாசிக்கில். அப்பொழுது அங்கேருந்து தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது கூட வந்து ரொம்ப கஷ்டமாகுது. அதனால் அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கௌதமரை பார்த்து, அந்த கௌதமருங்கிற அந்த பெரிய முனிவரை பார்த்து ஏதாவது உபயம் கூறுபடி வேண்டிய, ஏதாவது நீங்கள் தான் ஒரு வழி செய்யணும், ஏற்பாடு பண்ணணும், இந்த பஞ்சத்திலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றுற மாமுனிவரேன்னு மற்ற முனிவர்கள்லாம் கௌதம முனிவரை பார்த்து வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதற்கு அவர் பயப்பட வேண்டாம் என்று கூறி தன் தவசக்தியினால் காலையில் ஒரு நெல்லை விதைத்து தவத்திற்கு சென்று விடுவார். மதியான நேரத்திற்கெல்லாம் அது பயிராகிவிடும். நாசிக்கில் இருக்க முனிவர்கள்லாம் சாப்பாடு இல்லாத டைமில் அந்த கௌதம முனிவர்கிட்ட போய் வேண்டி கேட்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், எல்லாரும் இப்படி சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட தவ வலிமையினால் காலையில் ஒரு பயிரை வந்து ஊன்றாரு, நட்டு வைக்கிறார். காலையில் நட்டு வைத்த ஒரு பயிர் வந்து மதியானத்துக்கெல்லாம் என்ன பண்ணுது, அது வந்து ஒரு மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்குது. அந்த விளைச்சல்லேருந்து அறுவடை செய்து அந்த அறுவடை செய்த அந்த நெற்கதிர்கள் மூலமாக இவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த தானியத்தின் மூலமாக. இப்படியே போயிட்டுருக்க, இப்படி இருக்கையில் ஒரு நாள் முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, இங்கே வந்து மழையே பெய்யலை, தண்ணீருக்கு கூட பஞ்சமாக இருக்குது, நம்ம குடிப்பதற்கு கூட நீர் இல்லை, ஆகையினால் சிவனிடமிருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தால் அது நம்ம கஷ்டங்களெல்லாம் தீர்த்துடும். இங்கே சாப்பாட்டு பஞ்சம் இருந்துச்சு, கௌதம முனிவர் தீர்த்து வச்சுட்டாரு. இப்போ தண்ணிக்கும் பஞ்சமாக இருக்குது, குடிக்க தண்ணி கூட இல்லை. அதனால் நம்ம தண்ணியை எப்படியாவது இங்கே வர வச்சிடணும். சிவபெருமான்றது கங்கையை வந்து பூமிக்கு வரவழைத்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் புனித கங்கையில் வந்து குளித்து நீராடணும், ஸ்நானம் செய்வதனால் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாரும் மனதில் வந்து நினைக்கிறாங்க, இதை பற்றி பேசிக்கிறாங்க. இதை செய்வதற்கு மாமுனிவர், அந்த மகாமுனிவர், பெரிய முனிவர் கௌதமர் தான் உகந்தவர். ஏன்னா அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவருக்கு நாம் ஏதாவது ஒரு துன்பத்தை, ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரோட மனதிலையும் இந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணி ஒரு சில வேலைகளையும் செய்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இவங்கெல்லாம் திட்டம் போடுறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செஞ்சு கௌதம முனிவருக்கு வந்து இந்த ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தோன்னா, அவர் பெரிய சிவம் பக்தர், அவர் வந்து தவம் புரிந்தார், தவம் புரிந்து சிவன்ட்டு வந்து கேட்டார் அப்படின்னா நிச்சயமாக கங்கையை வந்து பூமிக்கு கொண்டுட்டு வருவான்னு இவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. அதனால் இவங்க எல்லாம் ஒரு யோசனை செய்து ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, புற்களாலேயே, புல் பயிர்கள்னாலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு பசுவையும் ஒரு கன்றையும் செய்கிறாங்க, ஒரு பொம்மையாக செய்கிறாங்க பொருட்களாலேயே. அது செய்யப்பட்ட அந்த பொம்மை பசுவும் கன்றையும் என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன சின்ன முனிவர்கள் எல்லாம் தங்களோட தவத்தோட சக்தினால் அதுக்கு வந்து உயிர் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா,
கௌதம் முனிவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, காலையில் ஆனால் நெல் பயிர்களை வந்து விதைத்து வச்சுட்டு போவார், அது மதியானமெல்லாம் அறுவடைக்கும் தயாராயிடும். அந்த வயல் வெளியில் இவங்க உயிர் கொடுத்த அந்த பசுபையும் கன்றையும் இறக்கி விட்டுறாங்க. இந்த விஷயம் வந்து கௌதம முனிவருக்கும் தெரியாது, ஏன்னா அவர் வந்து காலையில் வந்து நெல் பயிர்களை வந்து விதைத்து வச்சுட்டு அவர் வந்து தவம் புரிய போயிடுறாரு. அந்த நேரத்தில் காலைக்கும் மதியானத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இதை வந்து செஞ்சிட்றாங்க. மதியான நேரத்துக்கு வந்து திரும்பி வராரு கௌதம முனிவர் வராரு, ஏன்னா அறுவடை செய்தாதான் அந்த தானியங்களை எடுத்து எல்லாம் சாப்பிட முடியும், கரெக்டாக அந்த டைமுக்கு வராரு. அப்படி வரும் பொழுது அந்த வயல் வழிகளில் வந்து பசுவும் கன்று குட்டியும் அவரோட நட்டு வைத்த அந்த தானியங்களெல்லாம் மேய்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய புற்களை கொண்டு அதை வந்து விரட்டுறாரு, அதை வந்து வீசுறாரு. அப்படி வீசும் பொழுது அந்த புற்கள் பட்டு என்ன ஆகுதுன்னா அந்த பசுவும் கன்றும் வந்து இறந்து போகுது. கௌதம முனிவர் வந்து சொல்கிறாங்க மற்ற முனிவர்கள்லாம், பசுவை கொன்ற பாவத்தை போக்க நீங்கள் கங்கையை பூமிக்கு வரவழைத்து அதில் வந்து நீராட வேண்டும் என்று சொல்கிறாங்க. பசுவும் கன்றும் இறந்து போயிடுச்சு, நீங்கள் வீசின அந்த புற்கள் பட்டு இந்த பசுவும் கன்று குட்டி இறந்து போச்சு, இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கங்கையை இந்த பூமிக்கு வரவழைத்து அதில் நீங்கள் நீராட வேண்டும், அப்படி செய்தாதான் உங்களோட பாவம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை அவரும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒப்புக்கொண்டு மகேசனிடம் ஈசனிடமும் தவம் புரிகிறாரு. அந்த ஈசனோட அனுகிரகத்தினால சிவனோட அனுகிரகத்தினால பூமிக்கு கங்கையை கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வந்த நதிக்கு கௌதமி என்று பெயர் வருது, ஏன்னா கௌதம முனிவரால் அந்த நதி வந்ததுனால கௌதமி என்று பெயர் வருது. கோஹத்தியா பாவத்திலிருந்து கௌதமரை விடுவித்ததால், அதாவது கோணா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பசு, அந்த பசுபை கொன்ற பாவத்திலிருந்து கௌதம முனிவரை விடுவித்ததால் கோதாவரி என்ற பெயரும் இந்த நதிக்கு பெயரமைய ஒரு காரணமாக நிகழ்ந்தது. அதாவது அந்த பசுவை கொன்ற பாவத்திலிருந்து கௌதமரை விடுவித்ததால் கோதாவரி என்ற பெயர் வந்தது. இப்படி புகழ் பெற்று பவித்திரமான நதி என்பதால், இப்படி புகழ் வாய்ந்த இந்த பவித்திரமான நதி என்பதால் ஸ்ரீ சத்குரு இங்கு வருகிறார். சத்குருன்னு யாரை குறிப்பிடுறாங்க, நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை. அவர் கோதாவரி நீராடி இந்த நதிக்கரையின் இரு புறங்களில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து மஞ்சரீகம் என்ற இடத்திற்கு வருகிறார். அங்கே மாதவராணியன் என்ற முனிவர் தினமும் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பூஜை செய்து வந்தார். நரசிம்ம சுவாமி நமக்கு தெரியும், பெருமாளோட ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம சுவாமியை தான் இவர் மனதில் நினச்சிட்டு அந்த மாதவராணியன் என்ற முனிவர் வந்து தினமும் மனதில் நினச்சிக்கிட்டு பூஜை செய்து கொண்டு வருகிறார். இப்படி மாதவராணியன் என்ற முனிவர் வந்து தினமும் தன்னோட இஷ்ட தெய்வமான நரசிம்மருக்கு பூஜை செய்து கொண்டு வந்துட்டுருக்க ஒரு டைமில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நரசிம்ம சுவாமி நரசிம்ம பகவானுக்கு பதிலாக சத்குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து மனதில் வந்து தோன்றாங்க. நரசிம்மருக்கு பதிலாக நரசிம்ம சரஸ்வதி சத்குரு வந்து தோன்றி காட்சி கொடுக்கிறாரு. அவர் பூஜையை முடித்து கொண்டு வெளியில் வர அவருக்கு ஸ்ரீ சத்குருவே தரிசனம் தந்தார். அவர் மிக ஆச்சரியப்பட்டு சுவாமிகளின் கால்களின் மேல் விழுந்து மெல்லிய குரலில், நான் பூஜிக்கும் அந்த நரசிம்ம சுவாமிகள் நீங்கள் தான் என்று, உங்கள் பாதங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது, நான் தன்யனானேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனானேன் என்று கூறி, எங்கள் தரிசனத்தால் உன் சேவை பலித்தது. நரசிம்ம சரஸ்வதி சொல்கிறாரு, என்னோட தரிசனத்தால் உன்னோட சேவையெல்லாம் பலித்தது, உன்னோட சேவைக்கு முழு பலனும் கிடைத்தது, உன் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் என்று, இன்று முதல் எங்களையே நீ தியானம் செய்து கொண்டிரு, இன்னிலிருந்து நீ என்னையே தியானம் செய்து கொண்டிரு அப்படின்னு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்கிறாரு. தன் திவ்ய ரூபத்தை அவருக்கு வந்து காண்பிக்கிறாரு.
மாதவராணியன் வந்து பெருமாளோட பக்தர், பெருமாளோட அவதாரமான நரசிம்ம சுவாமியை வந்து மனதில் வந்து தினமும் பூஜை செய்து வந்துட்டு இருக்கு. அவருக்கு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து தோன்றுறாங்க, மனதில் வந்து தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பூஜையை முடிச்சதுக்கப்புறமா நேர்லையும் காட்சி கொடுக்குறாரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உன்னோட இந்த பக்தியினால் நான் சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திவ்ய ரூபத்தை வந்து காண்பிக்கிறாரு. அந்த தத்தாத்திரியர் மும்மூர்த்திகளோட அவதாரமாக அந்த திவ்ய ரூபத்தை பார்த்து அவரு துதித்து பாடுறாரு. அந்த சுவாமிகளை பார்த்து பாடுறாரு, உணர்ச்சி வசப்பட்டு பக்தி பரவசத்தோடு, ஹே ஜெகத்குரு உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், மனிதரை போல் காண்பித்தாலும் நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமே, உலகை காப்பதற்காக வந்த பரம்பொருள் நீங்கள்தான், இந்த உலகின் ஜோதி சொரூபமே நீங்கள்தான். இந்த மாதிரிலாம் பக்தி பரவசத்தால் போற்றி புகழ்ந்து இறைவனோட துதியை பாடுறாரு. நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை பார்த்து அந்த திவ்ய சொரூபத்தை பார்த்து, மும்மூர்த்திகளோட அவதாரமான அந்த ரூபத்தை பார்த்து மெய்மறந்து பாடுறாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள், நீ பூஜை செய்ததினால் எனது தரிசனம் உனக்கு கிடைத்தது, உனக்கு பரமபதம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து, அதாவது பரமபதம்னா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கிருந்து கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசர பிரம்மேஸ்வரி சேஸ்திரத்திற்கு வருகிறார். கோதாவரியில் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு சென்றார்கள். அங்கு ஒரு பிராமணன் வயிற்று வலியால் அவதிப்பட்டு தரையில் புரண்டு கொண்டிருந்தான். சுவாமி என்ன பண்ணுறாரு, சுவாமி வந்து குளிப்பதற்காக ஆத்தங்கரைக்கு வந்து போகிறாரு. கோதாவரி நதிக்கரைக்கு போகும்பொழுது அங்கே வந்து ஒரு பிராமணன் வயிற்று வலி தாங்க முடியாமல் தரையில் படுத்து உருண்டு பிறண்டு அழுகுறான். நான் ஒரு பெரிய பாவி, மகா பாவி, என்னை போனவங்களாம் என்னை போன்றவங்களாம் இந்த உலகத்தில் வாழக்கூட வந்து அருகதை கிடையாது, பிரயோஜனமே இல்லை. வாழ்வதற்கு உணவு தான் முக்கியம், வாழணுன்னா சாப்பிட்டாகணும், அந்த சாப்பாடு கூட என்னால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? உணவு உண்ணாமல் யாரால் வந்து வாழ முடியும்? அந்த உணவு எனக்கு வந்து பகையாக இருக்குது, உணவு தான் எனக்கு வந்து பகை, ஏன்னா சாப்பிட்டா வந்து செத்துருவான், ஏன்னா அந்தளவுக்கு வயிற்று வலி அவனுக்கு. ஆகையால் நான் வாழ்வதை விட மரணம் அடைவதை மேலென்று நினைத்து ஒரு பாறங்கல்ல என்ன பண்ணுறான், தன்னோட வயிற்றில் கட்டிக்கிட்டு பகவானை நினைத்து, தேவா நான் இந்த பூமிக்கு வந்து சுமையாயிட்டேன், என்னை போன உள்ள ஜென்மங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வாழவே கூடாது, இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கை தேவையா? போன ஜென்மத்தில் யாருக்கும் அன்னதானம் நான் செய்யாமல் இருந்துட்டேனா, இல்லை யாராவது ஒரு பிராமணனோட சாப்பாட்டை இது நான் திருடிட்டேனா, மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த பசுவை ஏதாவது நான் விரட்டி விட்டேனா, அதாவது பசு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பசுவை நான் எதுவும் அடித்து விரட்டிட்டேனா, இல்லைனா நன்றி கெட்டவனாக இருந்துட்டேனா அப்படின்னு கேட்டுட்டுருக்காரு. சாமியை பார்த்து அவராக புலம்புறாரு, நன்றி கெட்டவனாக இருந்துட்டேனா, இல்லை கடவுளை வந்து பூஜிக்கலையா, இந்த மாதிரி போன ஜென்மத்தில் இந்த மாதிரி பாவம்லாம் செஞ்சிட்டேனா, குருக்களை வந்து திட்டேனா, என்னோடய ஆசிரியர்களை நான் திட்டினா, தாய் தந்திரிகளை ஏதாவது அவமானப்படுத்தினா, வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அவமதித்து அனுப்பிட்டேனா, காடுகளுக்கு வந்து தீயிட்டேனா, தாய் தந்தையர்களை விட்டு மனைவியுடன் வேறு குடித்தனம் சென்றேனா, தாய் தந்தையை பார்த்துக்காம என்னோட மனைவியோட தனி கொடுத்தனா போயிட்டேனா, வேற என்ன பாவங்கள் நான் செய்தேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்புறாரு, புலம்பி அழுகிறாரு. நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பாவங்களினால்தான் நான் இந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறேன், போன ஜென்மத்தில் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு பெரிய தவறு செஞ்சுருக்கேன், அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு, ஏன்னா சாப்பிடக்கூட முடியாது, சாப்பிட்டா நான் செத்துருவேன், அந்தளவுக்கு வயிறு வலி எனக்கு. தெய்வமே என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டே நதியில் வந்து குதிக்கிறான், வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டு. அப்பொழுது அதை பார்த்த ஸ்ரீ குரு அவர்கள் சீடர்களிடம், எவனோ தற்கொலை செய்வதற்காக நதியில் விழ பார்க்கிறான், உடனே சென்று நீங்கள் அவனை தடுத்து கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவங்களோட சீடர்களை பார்த்து, யாரோ ஒருத்தன் தன்னோட வயிற்றில் கல்லை கட்டிட்டு தண்ணியில் குதித்து தன்னோட உயிரை விட பார்க்கிறான், தற்கொலை பண்ணிக்க போகிறான், அவனை தடுத்து நிப்பாட்டி கரைக்கு கொண்டுட்டு வாருங்கள் தன்னோட சீடர்களை வந்து அனுப்பி வைக்கிறார். சீடர்கள் ஓடி சென்று
அவனை பிடித்து இழுத்து குருவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீ குரு அவனை பார்த்து கேட்கிறாரு, பிராமணா, தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய பாவம், நீ ஏன் நதியில் விழுந்து தற்கொலை செஞ்சு கொள்கிற ஒரு எண்ணம் உனக்கு ஏன் வந்தது, ஏன் இப்படி பண்ணுற, இது மிகப்பெரிய பாவம் இல்லையா, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், சுவாமி, உங்களை பார்த்தா மிகப்பெரிய மகான் மாதிரி தெரியுது, நான் இந்த பூமிக்கு வந்து சுமையாக இருக்கிறேன், 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன். தினமும் கிடையாது சுவாமி, 15 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்திற்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட என்னால் வலியை தாங்கிக்க முடியல, அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் தான் தற்கொலை செய்ய முனைந்தேன். வாழ்வதற்கு உணவு தான் முக்கியம், ஆனால் அந்த உணவு எனக்கு பகையானது, இனி நான் வாழ்வது எப்படி என்று கேட்கிறான். அதற்கு சத்குரு, மகனே, நீ வந்து பயப்படாத, நீ வந்து பயப்படாதப்பா, உன் துயரம் உன்னோட துன்பம் அனைத்தும் இன்னையோடு முடிஞ்சு போயிடுச்சு, இந்த துயரம் இன்றோடு தீர்ந்து விட்டது, நீ விருந்து சாப்பிடலாம், உன்னோட பாவங்களும் இந்த துன்பங்களும் நீ அனுபவிக்கிற இந்த வயிற்று வலி இன்னையோடு வந்து ஒரு முடிவு கட்டப்படும், நீ இனிமேல் 15 நாளுக்கு என்ன, தினந்தோறும் மாதத்துக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு வழி சாப்பிட்ற வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன்ல, இனிமேல் நீ 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விருந்து சாப்பாடே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்று சொல்லும் பொழுது அந்த கிராமத்தின் அதிகாரியான ஒரு பிராமணர் நதியில் குளிப்பதற்காக அங்கே வருகிறார். இப்போல்லாம் சத்குரு வந்து அவன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ 3 வேளையும் விருந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்க ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த நதியில் வந்து குளிப்பதற்காக வந்து வருகிறார். அவர் சத்குருவை பார்த்த உடனே பக்தியோட வணங்கி, நீங்கள் அவரோட பாதத்தை தொட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பகவான் அவரை பார்த்து, உன் பெயர் என்ன, உன் இருப்பிடம் எது அப்படிலாம் வந்து கேட்குறார். அந்த குளிக்க வந்த அந்த நபர் அந்த அதிகாரியை பார்த்து அதிகாரி அவர் சொல்கிறாரு, ஐயா, நான் ஆபஸ்தம்ப பிரிவை சேர்ந்தவன், ஒரு பிராமணன், கவுண்டியா கோத்திரத்தில் பிறந்தவன், என் பெயர் சாயம் தேவன், எங்கள் ஊர் காஞ்சிபுரம், வயிற்று பிழைப்பிற்காக இந்த கிராமத்தின் மன்னனான ஒரு முகம்மதியரிடம் வேலை செய்கிறேன், நான் வந்து காஞ்சிபுரத்தை வந்து சேர்ந்தவன், வயிற்று பிறப்பிற்காக நான் வேலைக்காக இங்கே வந்திருக்கேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சால் தானே வாழ முடியும், அதனால் வேலைக்காக நான் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு முகம்மதிய மன்னன்ட்ட தான் இங்கே நான் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் சொல்கிறாரு. இங்கு நான் ஒரு வருட காலமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்து விட்டது, நான் வந்து பாக்கியவான், நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்கள் தரிசனத்தால் போய்விட்டன, தங்களுடைய அனுகிரகத்தால் இந்த சம்சார கடலை எளிதில் தாண்டிவிடலாம், கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலைகின்றன, சந்திர தரிசனத்தினால் உள்ளம் குளிர்கிறது, கற்பக விருட்சத்தால் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன, ஆனால் உங்களை போன்ற மகான்களை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுகிறோம் என்று துதித்து வணங்குறான். என்ன பண்ணுறான் அந்த அதிகாரியான அந்த பிராமணன் வந்து குளிக்க வந்த அந்த பிராமணன் நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை பார்த்து துதித்து பாடுறான். அப்பொழுது சுவாமிகள் அவரை ஆசீர்வதித்து பக்கத்தில் உட்கார வைத்து சொல்கிறாரு, நீ இந்த பிராமணனை உன்னோட வீட்டுக்கு கொண்டுட்டு போ, அந்த வயிற்று வழியால் அவதிப்பட்டுருக்கால அந்த பிராமணனை கை காமிச்சு சொல்கிறாரு அந்த அதிகாரியிடம், நீ வந்து இந்த வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த பிராமணனை உன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போ, இவனுக்கு வந்து வயிற்று வலி வியாதி இருக்கிறது, சாப்பிடாமல் எப்படி வாழ்வான், இவன் வியாதிக்கு விருந்து சாப்பாடு தான் மருந்து, அதனால் நீ இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சாயம் தேவன் வந்து ஆச்சரியப்படுகிறான், சத்குருவே, இவன் ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்றொரு நாள் தான் சாப்பிட்டான், இவன் வந்து அவனுக்கு அந்த அதே ஊர் தானே அந்த வயிற்று வலிக்காரனோ, அதனால் இவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இந்த முகமதியிட்ட வேலை செய்கிற அந்த அதிகாரி இருக்கும் போது தெரிஞ்சிருக்கு. அவரும் வந்து சொல்கிறாரு, இவன் வந்து வயிற்று வலி நோயாளி, ஒரு மாதத்திற்கு அப்புறம் நேத்தி ஒரு நாள் தான் சாப்பிட்டான், அதுக்கே வந்து இவன் வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்,
அவதிப்பட்டு இருக்கான் சத்குருவே. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு நான் எப்படி வந்து விருந்து சாப்பாடை வந்து தர முடியும்? ஏன்னா ஒரு நாள் சாப்பிட்டதுக்கே இவன் தற்கொலை செய்து கொள்ள போகிறான். இவனுக்கு நான் சாப்பாடு போடுவதால் எனக்கு பிரம்மஹத்தியா பாதக தோஷம் ஏதாவது ஏற்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு சாப்பாடு போட்டு இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதனால எனக்கு ஏதாவது தோஷம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு பகவானை பார்த்து அவன் வந்து சொல்கிறான். நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பார்த்து சொல்கிறான். இதை கேட்ட நரசிம்ம சரஸ்வதி சத்குரு அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அப்படியானால் இன்னமும் நல்ல மருந்தை சொல்கிறேன் கேள். என்னை மிஞ்சிய வைத்தியன் இல்லை, என்னை மிஞ்சிய டாக்டர் கிடையாது, நல்ல ஒரு மருந்து சொல்கிறான் நீ கேளு. இவனுக்கு வடை பாயசத்தோட கூடிய உணவு தான் சிறந்த மருந்து. முன்னாடி என்ன பண்ணார், நீ வெறும் சாப்பாடு போடுன்னு சொன்னார். இது எல்லாத்தையும் கேட்டவர், அதாவது இவனுக்கு சாப்பாடு போட்டு எனக்கு ஏதாவது தோஷம் வந்துடும்னு பயத்தோடு கேட்டிய அந்த அதிகாரியை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து பயப்படாத, என்னை மிஞ்சிய வைத்தியக்காரன் வந்து யாரும் கிடையாது, என்னை மிஞ்சின டாக்டர்ஸ் யாரும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். முன்னாடி நான் என்ன சொன்னேன், இவனுக்கு வந்து இவனோட வயிற்று வலி போவதற்காக நீ விருந்து சாப்பாடு போடுன்னு சொன்ன, ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற, இவனுக்கு இன்னும் சிறந்த விருந்து கொடுக்குற. அதுவும் எப்படிப்பட்ட விருந்து, வடை பாயசத்தோடு கூடிய உணவு தான் இவனுக்கு வந்து சிறந்த மருந்து. நீ சந்தேகம் இல்லாமல் இவனை கூட்டி சென்று நான் கூறியது போன்ற ஒரு உணவை கொடு என்று சொல்கிறாரு. சாயம் தேவன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி சீடர்களுடன் அவரை தன் வீட்டிற்கு பிச்சைக்கு அழைத்தார். அப்பொழுது ஸ்ரீ குருவுடன் எல்லோரும் சாயந்தேவன் வீட்டிற்கு சென்றோம். அந்த புண்ணிய ஸ்தம்பதிகள் அலங்கரித்த மேடையில் ஆசனங்களை அமர்த்தி ஸ்ரீ குருவையும் மற்றவர்களையும் அமர செய்து ஆறு விதமான பூஜைகளுடன் குருவை பூஜித்து ஸ்ரீ குருவின் பாதங்களுக்கு பாத பூஜை வந்து செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகாரி வந்து ஸ்ரீ குருவையும் வந்து கூப்பிட்றாரு. அந்த வயிற்று வலி பிராமணனை மட்டும் இல்லாமல் ஸ்ரீ குருவையும் அப்புறம் குருவோட வந்திருக்க சீடர்கள் அனைவரையும் வந்து பிக்ஷைக்கு வரும்படி வந்து கூப்பிட்றாரு. வீட்டிற்கு வந்து விருந்து சாப்பிட வந்து இன்வைட் பண்ணுறாரு. இதை கேட்ட கொண்ட சத்குரு அவர்கள் தன்னோட சீடர்களை கூட்டிக்கிட்டு கூடவே அந்த வயிற்று வலிக்காரனையும் கூட்டிக்கிட்டு விருந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வந்து போகிறாரு. அதிகாரியோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து அதிகாரியும் அவரோட மனைவியும் என்ன பண்ணுறாங்க, அலங்கரித்து வைத்த ஒரு மேடை மேலே வந்து இவங்க எல்லாத்தையும் அமர வைத்து எல்லாரையும் வந்து பூஜித்து பாத பூஜையெல்லாம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாயம் தேவன் வந்து சாயம் தேவனுக்கிற அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் அருமையான வடை பாயசத்தோடு கூடிய உணவை வந்து பிச்சையாக வந்து கொடுக்குறாரு. அந்த வயிற்று வலி பிராமணனும் அதையே சாப்பிட்றான். உடனே சத்குருவின் மகிமையினால் அவனோட வயிற்று வலி வந்து போயிடுறது. அந்த சாப்பாட்டை, அந்த வடை பாயசத்தோடு கூடிய அந்த அறுசுவை விருந்து சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அந்த வயிற்று வலியான துடி துடிச்சுக்கிட்டு இருந்த மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலே சாவுற அளவுக்கு வயிற்று வலியை அனுபவித்து வந்த அந்த வயிற்று வலி நோயாளியோட நோய்களும் தீராத வயிற்று வலியும் நம்ம சத்குருவோட மகிமையினால், ஸ்ரீ குருவின் மகிமையினால் அவனோட வயிற்று வலி வந்து போயிடுது. இது நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, நாமத்தாரகன் வந்து சித்தமுடியவர் வந்து அப்படியே அழகாக சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார் நாமத்தாரகனுக்கு வந்து எல்லாம் புரிய வருது. சத்குருவின் மேல் வந்து அவ்வளோ நம்பிக்கை வந்து பிறக்குது, சகல வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு நாமத்தாரகன் வந்து சித்தமுடியவர் சொல்கிறாரு. நாமத்தாரகா, ஸ்ரீ குருவின் கிருபையை பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் போயிடும். சத்குருவோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னா எப்பேற்பட்ட வியாதியும் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பாவங்கள் எல்லாம் போயிடும். இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு ஸ்ரீ நாமத்தாரகன். தொடர்ந்து சித்தமுனிவர் சொல்கிறத பக்தியோடையும் பணியோடையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு பரவச நிலையோடு நம்மளை மாதிரியே. இதோட இந்த அத்தியாயம், இந்த பாகம் 21 முடிவுக்கு வருது. நாளைக்கு பாகம் 22 சந்திக்கலாம். நாமத்தாரகன் மாதிரி நம்மளும் பரவசத்தோடு இந்த கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குங்கிற நம்பிக்கையோட சாயோட அருளாலையும் கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.